இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஆட்டம் வந்து மேலையும் கீழமாக வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிடில் ஆர்டரில் ரொம்ப ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஸோ இது எல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து சென்னை அணி தரப்புலேருந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய வீரர்கள் வந்து வெளியில் உட்கார்ந்தாலும் கூட கேதர் ஜாதவுக்கு கண்டினியூஸாக வந்து டோனி ஏன் வாய்ப்பு தராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இதை எல்லாமே தாண்டி இப்போ ஒரு செம்மையாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎலோட ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அப்புறமா மிட் செஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடாத வீரர்களை வந்து இந்த மிட் செஷன் ட்ரேடில் வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக யுவராஜ் சிங் வந்து ஏற்கனவே நான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் வேற அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் யுவராஜ் சிங்க்கு வந்து அப்ரூவல் கிடச்சதுனா கண்டிப்பாக இவர் சென்னை அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிஎஸ்கே அணி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. இதனால் வந்து இவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து யுவராஜ் சிங் மாதிரி ஒரு ஆள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாருனா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவுக்காக விளையாடினார்னா இன்னும் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.